لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد معاشر المسلمين رحمكم الله روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لعوت فاستمعوا وأنصتوا رحمكم الله غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروا إنه هو الغفور الرحيم جمعة وكسامهم لتكونكم الله إن الذي يرهلي அல்லாஹு தஆலா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாகவும். ஜும்ஆவுடைய நாளையில் இமாம் மிம்பரில் இருந்து குத்பா பிரசங்கம் செய்யும் போது பக்கத்தில் இருப்பவர் யாராவது பேசக்கண்டு பேசாமல் இரு என்று சொன்னாலும் கூட ஜும்ஆவின் நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இமாம் அவர்கள் ஓதுகின்ற ஜும்ஆவை கேட்டு அதன்படி அமல் செய்ய அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாகவும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்ல إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاة حي على الفلاح الله أكبر الله
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وعلى آله وأصحابه حق قدره ومقداره العليم اللهم صل وسلم وبارك عليه أما بعد كريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله صدق رسول الله صلى الله عليه وسلم பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் ஓரெல்லையில்லா வெளிவானிலே நில்லாது சுழன்றோட நியமம் செய்தருள் நாயகன் சொல்லாலும் மனதாலும் தொடரொணாத பெருஞ்சோதி அல்லாஹ் 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 கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் நட்டவம் இல்லாதவராயினும் நல்லார் உரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லோரும் வந்தேத்து மலவில் எம பயங்கடச் செய்பவன் அல்லாஹ் 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 அல்லாஹுவின் பேரொளி சுடராய் இவ்வுலகத்தில் அவதரித்த நபிகள் நாயகம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபால் தாபிஊன்கள் இமாம்கள் வலிமார்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நவைத்துல் இஃதிகாப பிஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற பெரியார்கள் காணிக்கையாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன விதமான வார்த்தைகள் செயற்பாடுகள் அங்கீகாரங்களை எடுத்து நடக்க வேண்டுமென்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் எப்படியான வார்த்தைகள் செயற்பாடுகள் அங்கீகாரங்களை விட்டும் தவிர்ந்து விலகி வாழும்படி விளக்கியிருக்கிறார்களோ அவைகளை விட்டு விலகி வாழ்வதற்கு அடியேன் எனக்கும் உங்களுக்கும் நசிஹத்தும் வசியத்தும் செய்தவனாக நாம் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரையிலே இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத்தின் முக்கியத்துவம் பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னர் நாம் இறக்குகின்ற இந்த
1445 ஹிஜ்ரி வருடம் இன்னும் ஓர் இரு நாட்களில் நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்குகிறது. இந்த வேளையிலே நாங்கள் ஏதோ நாட்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கின்றது என்று இல்லாமல், இந்த வருடத்தில் நாங்கள் செய்த செயல்பாடுகள், நன்மையான காரியங்கள் தீமையான காரியங்கள் என்பவைகளையெல்லாம் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் புதிது புதிதாக வருகின்ற பொழுது நாட்கள் கடந்து செல்கின்றதே என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒவ்வொரு நாட்களும் நம்மை கடந்து செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்நாள் குறைந்து சென்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் அபு ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுவார்கள், மனிதா, நீ ஒரு நாட்களின் தொகுதி, நீ ஒரு நாட்களின் தொகுதி. உன்னுடைய நாட்கள் செல்ல செல்ல உன்னுடைய வாழ்க்கைகள் குறைந்து கொண்டே செல்லும், உன்னுடைய ஆயுட்கள் குறைந்து சென்றே செல்லும். ஆகவே நீ அந்த நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்திக்கொள் என்று கூறுவார்கள். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்வர்கள் கூறுவார்கள், ஹாசிபு அன்ஃபுசக்கும் கபில் அன்து ஹாசபு, நீங்கள் உங்களை சுயவிசாரணை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னர் உங்களை நீங்கள் சுயவிசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்வர்கள் அந்த தோழர்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே வருகின்ற நம்முடைய செயல்பாடுகளெல்லாம் மார்க்கம் அங்கீகரித்த வழியில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய், இஸ்லாமிய மார்க்கம் என்பது பல தியாகங்கள், அதனுடைய பாதையை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது பல தியாகங்களை கடந்து வந்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது. இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் பாரியதொரு விளைவுகளையும் திருப்பு முனைகளையும் ஒரு சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்கின்ற அனைத்து விதமான வழிமுறைகளையும் உருவாக்கியதுதான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஜீவன வாழ்க்கையை வரலாற்று ஆசிரியர்கள் மூன்று விதமாக பிரிக்குகின்றார்கள். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்ததிலிருந்து நபித்துவம் 40 வயது வரையும் உள்ள வாழ்க்கை நாம் எல்லோரும் அறிந்திருப்போம். அந்த காலகட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை யாராக இருந்தாலும் அவர்களை என்றும் நம்பிக்கைக்குரியவர் என்றும் இப்படியான அழகிய வார்த்தைகளை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைப்பார்கள். ஆனால் நபித்துவம் கிடைத்ததன் பிற்பாடு 13 வருடகாலங்கள் மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறக்குகிறார்கள். அப்பொழுது அந்த மக்கள் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளுக்கு முரணான வார்த்தைகளை அழைக்குகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படியான வார்த்தைகளை நாம் சொல்வதை விட்டும். பைத்தியம் என்றார்கள், சூனியக்காரர்கள் என்றார்கள், பொய்யர் என்றார்கள். இப்படி பலவிதமான வார்த்தைகளை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சொல்லாலும் செயலாலும் அங்கே நோவினை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 53 வயதில் இருந்து 63 வயது வரைக்கும் உள்ள அந்த 10 வருடங்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையும் இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய வாழ்க்கையும் ஒரு கட்டமைப்புக்குள் உருவாக்கப்படுகிறது. அங்கே சமய ரீதியான, ஆன்மீக ரீதியான, சமுதாய ரீதியான,
அரசியல் ரீதியான பல விதமான மாற்றங்கள் அந்த மதினாவிலே 10 வருட காலங்களுக்குள் மாற்றப்படுகிறது, மாற்றம் ஏற்படுகின்றது. இதற்கு காரணம் முதலாவது இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணமாகத்தான் இருக்கின்றது. ஹிஜ்ரத் என்றால் என்ன என்பதனை நாங்கள் பார்க்கிற பொழுது, நாம் வசிக்குகின்ற பிறந்து வாழ்கின்ற இடத்தில் இஸ்லாமிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்பட்டு கடும் துன்பங்களை எதிர்நோக்குகின்ற பொழுது அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு சென்று இஸ்லாமிய மார்க்கத்தையும் விழுமியங்களையும் அதனுடைய வணக்க வழிபாடுகளையும் பாதுகாப்பதுதான் ஹிஜ்ரத்தாக காணப்படுகிறது. இந்த ஹிஜ்ரத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அன்னவர்களுடைய தோழர்கள் மாத்திரம் செய்திருக்கின்றார்களா என்றால் இல்லை. அவர்களுக்கு முன்னர் வந்த நபிமார்கள் அனைவரும், பெரும்பான்மையான நபிமார்கள் ஹிஜ்ரத்து செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிற பொழுது, இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் என்னுடைய ரப்பின் பக்கம் செல்கிறேன். அவர்கள் இறக்குகின்ற இடத்தை விட்டு பலஸ்தீனத்திற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். இன்னஹு ஹுவல் அசீஸுர் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியமானவனாகவும் நுட்பமானவனாகவும் இருக்கிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அதேபோல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். இப்படி குர்ஆனுடைய வசனங்கள் நபிமார்கள் ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னதாக ஹிஜ்ரத் செய்திருப்பதை அல் குர்ஆன் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறது. ஆகவேதான் செய்வதை பற்றி வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிற பொழுது, இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள். வல்லதீன, அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே அவர்கள் போர் புரிகிறார்கள். உலாய்க்கு, அவர்கள்தான் எர்ஜூன ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள் என்று ஹிஜ்ரத் செய்பவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஆயத்திலே கூறுகின்ற பொழுது, வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பஅதி லுலுமி, அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் வசித்த இடத்தை விட்டும் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். லனுபுவையன்னஹும் ஃபித் துன்யா ஹசனா, அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சிறந்த ஒரு அழகிய இடத்தை நாங்கள் கொடுப்போம். வல ஆஜுருல் ஆஹிரத்தி, வல அஜுருல் ஆஹிரத்தி அக்பர் உலவ் கானு யஅலமூன், அவர்கள் மறுமையில் இதைவிட பெரியதொரு இடத்தை நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரத் செய்வதை குறித்து அந்த இடத்திலே அழகான முறையில் சொல்லி காட்டுகிறார். ஆகவே ஹிஜ்ரத் என்பது தான் பிறந்த வளர்ந்த வாழ்ந்த இடங்களை விட்டு மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி செல்வதற்குத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் 2 விதமான ஹிஜ்ரத்துகள் காணப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹபஷா, தற்பொழுது எத்தியோப்பியா என்று நாங்கள் அழைத்து கொண்டிருக்கின்ற அந்த நாடு. இஸ்லாமிய மார்க்கம் மக்காவிலே ஒளிபெற சஹாபாக்கள் பல கஷ்டங்களை முன்னோக்கினார்கள். அந்த நேரத்தில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு கூறினார்கள், என் அருமை தோழர்களே, நீங்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத்து செய்யுங்கள். அங்கே நீதமான அரசர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள். அந்த நேரம்
நபித்துவம் கிடைத்து 5 வருடங்கள். ரஜபுடைய மாதத்திலே 15 பேர் கொண்ட ஒரு அணியினர் மக்காவிலிருந்து செல்கின்றார்கள். இதில் 11 ஆண்களும் 4 பெண்களும் காணப்படுகிறார்கள். அதனுடைய தலைவராக உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறக்குகிறார்கள். அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகளாகிய ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் இப்படி பெரும்பெரும் சஹாபாக்கள் கொண்ட குழு கடல் தாண்டி, மேட்டு நிலங்களை தாண்டி, பாலைவன பூமியை தாண்டி, காடுகளை தாண்டி, பயத்தோடும் பசியோடும் தாகத்தோடும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அங்கே செல்கின்றார்கள். நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் நமக்கு தருகின்ற பாடம் என்ன? அல்லாஹுக்காக வேண்டி எல்லா விதமான செயற்பாடுகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். முதலாவதாக தவக்குள் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் எல்லா விதமான விடயங்களிலும் பொறுப்பு சாற்ற வேண்டும். நாங்கள் ஒரு காலகட்டத்தில் சில வாகனங்களை பார்க்குகின்ற பொழுது அதிலே எழுதியிருப்பார்கள், தவக்கல் து அலல்லா என்று எழுதியிருப்பார்கள். அதை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது நாங்கள் அந்த வார்த்தைகளை மொழிவதன் ஊடாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பொறுப்பு சாட்டுகிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் யார், எத்தனை பேர் நாங்கள் பொறுப்பு சாட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்கு, வியாபாரத்தில் ஏற்படுகின்ற நஷ்டங்களுக்கு, நமக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகின்றோமா? யாரோ ஒரு வைத்தியரை நம்பித்தான் நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினார்கள். அடுத்ததாக உள தூய்மையோடு இஹ்லாஸான முறையில் இந்த பிரயாணத்தை அந்த சஹாபாக்கள் மேற்கொள்கிறார்கள். அங்கே அவர்கள் செல்கின்றார்கள். அந்த மனிதர், அந்த அரசர் இவர்களை வரவேற்று அழகிய முறையில் கவனித்துக் கொள்கிறார். இருந்தபோதிலும் குறைஷி காபிர்கள் இவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தில் வார்த்தைகள் நடத்துகிறார்கள். இருந்தபோதிலும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. இறுதியாக அந்த நஜ்ஜாஷி மன்னனுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ஈமானையும் இஸ்லாத்தையும் நுழைத்து விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னவருடைய வாழ்க்கையில் காய்பு ஜனாசா தொழுகை என்பது நஜ்ஜாஷி மன்னனுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுது காட்டியிருக்கிறார்கள். அதை வைத்துத்தான் இமாம்கள் காய்பு ஜனாசா தொழுகை தொழ முடியும் என்பதென சட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி இந்த வரலாறுகள் சென்று கொண்டிருக்கிற பொழுது மதீனா முனவராவிற்கு 2வது ஹிஜ்ரத் அங்கே நடைபெறுகிறது. இந்த மதீனா முனவராவினுடைய ஹிஜ்ரத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேற்கொள்வதற்கு முன்னர் மதீனாவினுடைய பெரிய தலைவர்களாக காணப்பட்ட 6 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களில் முதலாவது நபராக அஸ்அத் பின் ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், அவ்வு இப்னு ஹாரித், ராபியு இப்னு மாலிக், ஜாபிர் இப்னு அப்துல்லா போன்ற ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்ற பெரும்பெரும் மதினத்து மண்ணைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கூறிவிட்டு செல்கிறார்கள், நாங்கள் சென்று எங்களுடைய மண்ணிலே இந்த மார்க்கத்தை நாங்கள் நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறிவிட்டு அடுத்த வருடம் நபித்துவம் கிடைத்து 12வது வருடம் அங்கே ஹஜ்ஜினுடைய காலகட்டத்திலே ஒரு குழு, அதற்கு பிறகு நபித்துவம் கிடைத்து 13வது வருடம் ஒரு குழு வருகின்றது. அதிலே 73 ஆண்களும் 2 பெண்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். உங்களுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டுமா, உங்களை பாதுகாக்க வேண்டுமா, நீங்கள் எங்களிடத்தில் வாருங்கள், நாங்களுக்கு எங்களுடைய உடலாலும் உயிராலும் சொத்துக்களாலும் எங்களுடைய அனைத்து விதமான இன்பங்களையும் துறந்து உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்கின்ற அந்த உறுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் செய்துவிட்டு சொல்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய தோழர்களை எல்லாம் அங்கே மதீனாவிற்கு அனுப்புகிறார்கள். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அனுமதி வருகின்ற வரை காத்திருக்குகிறார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களையும் அங்கே காத்திருக்க வைக்குகிறார்கள். அல்லாஹினுடைய அனுமதி வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த சம்பவத்தை அறிவிக்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வல்லமையாக எங்களுடைய வீட்டார்கள். அன்று வெள்ளிக்கிழமை மதிய நேரம் வருகின்றார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவரிடத்தில் அல்லாஹ்வினுடைய அனுமதி, ஹிஜ்ரத்து செய்வதற்குரிய அனுமதி எனக்கு கிடைத்து விட்டது என்றவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் உங்களுடன் ஹிஜ்ரத்து செய்வதுதானே என்று கேட்டவுடன் ஆம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வீட்டிலே 2 பெண் பிள்ளைகள் இருக்குகிறார்கள். அவர்களுடைய வியாபாரங்கள், அவர்களுடைய செல்வங்கள் அனைத்தையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழமையை முற்படுத்தியவர்களாக நானும் உங்களுடன் வருகின்றேன் என்று அந்த பிரயாணத்திற்கு தயாராகின்ற நேரத்தில் அழுகின்றார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கூறுகிறார்கள், நான் சில மனிதர்கள் ஆனந்த கண்ணீர் விடுவார்கள் என்று கேள்வி உற்றிருக்கிறேன். அதை என்னுடைய கண்ணினூடாக அந்த சந்தர்ப்பத்தில் எனது தந்தையினுடைய கண்ணீரை நான் பார்த்தேன் என்று கூறுகிறார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக தனது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் புறப்படுகிறார்கள். அன்று வெள்ளிக்கிழமை இரவு ரபியுல் அவ்வல் பிறை 1 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அவர்கள் படுக்குகின்ற இடத்தில் அலியும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை வைத்து விட்டு செல்கிறார்கள். நன்றாக தெரியும், நமக்கு ஆபத்து இருக்குகின்றது என்று தெரியும். அப்படி இருந்த போதிலும் வாலிபரான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த இடத்திலே உறங்குகிறார்கள். இன்றைய வாலிபர்களுடைய நிலை என்ன? இன்றைய வாலிபர்களுடைய நிலை என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை, ஹக்கை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பிவிட்டு அந்த இடத்திலே அவர்கள் தூங்குகின்றார்கள் என்றால் அந்த வாலிபருக்கு இருந்த அந்த ஈமானுடைய பலம் இன்றைக்கு பலஸ்தீனத்துக்கு எதிராக அங்கே சதித்திட்டங்கள் செய்யப்படுகின்றது. அவர்களுக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்குவதற்காக வாலிபர்களே வாருங்கள் என்றால் கூட நம்முடைய சகோதரர்கள் இன்றைக்கு காணாமல் போகின்றார்கள். தேவையற்ற கேலிக்கூத்துகளிலும் தேவையற்ற கலாச்சாரங்களிலும் ஈடுபடுகின்ற எங்களுடைய வாலிப சமுதாயம் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த அழைப்பிற்கு கூட விடை கொடுக்காதவர்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நேரம் தனது உயிரை துச்சமாக கருதி அந்த இடத்திலே அலியும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூங்குகிறார்கள். அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிரந்தத்திலே இமாம் இப்னு கதீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூறுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஹரஜ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய
அந்த வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அகத ஹஃப்னத்தமின் துராபி பியதிகி, அவர்களுடைய கையிலே இரண்டு கைகளிலேயும் மண்ணை அள்ளிக்கொள்கிறார்கள். வஹதல்லாஹு அலா புசாரிகும் அன்ஹு ஃபலா யரௌனஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த காபிர்கள் பார்க்காத விரமாக பார்க்காத விதமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பார்வைகளை தடுத்து கொண்டான். அந்த நேரத்தில் ஃபஜஅல யன்துரு தாலிக்க துராப அலா ரூஸிஹிம், அவர்களுடைய தலைகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஹுவ யத்லு ஹாதிஹில் ஆயாத்தி சூரத்து யாசின், யாசினுடைய சூராக்களின் யாசின் சூராவினுடைய முதலாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஆயத்துக்களை ஓதி காபிர்களுடைய தலைகளிலே மண்ணை வைத்தார்கள். மண்ணை வைத்தார்கள், அப்படியே பிரமித்து போய் நின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். அந்த வழியில் வந்த ஒரு மனிதர் தான் அவர்களுக்கு விழிப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய தலைகளிலே இருந்த மண்ணை அங்கே அகற்றுகிறார்கள். இதனுட ஊடாக, இந்த சம்பவத்தின் ஊடாக நாங்கள் விளங்க வேண்டியது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அற்புதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அற்புதம் இந்த இடத்திலே நிகழ்ந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெளியாகின்ற நேரத்தில் அவர்களுக்கு பார்வையின் ஊடாக அவர்களுடைய பார்வையை தடை செய்து அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெளியாகி இருக்கின்றார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதத்தை இந்த ஹிஜ்ரத் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, பிறன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, மிக முக்கியமான சில விடயங்களை மாத்திரம் கூறிக்கொள்கிறேன். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் ஹிஜ்ரத்து செய்ய புறப்படுகின்ற பொழுது அவர்களுடைய உறவினர்கள் அவர்களை தடை செய்கின்றார்கள். அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹிஜ்ரத்து செய்கிறார்கள், மனைவியை அவர்கள் தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி பிரிக்கப்பட்டவர்களாக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத்து செய்த அந்த சஹாபாக்கள், அதே போன்று அஸ்மா பின் அபிபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வரலாறை நாங்கள் இந்த ஹிஜ்ரத்தின் ஊடாக பெண்களும் இஸ்லாமிய உரிமைக்காக பாடுபட வேண்டும் என்பதனை இந்த ஹிஜ்ரத் நமக்கு படிப்பித்து தருகிறது. எப்படி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக உணவுகளை சமைத்து கொண்டு அங்கே சவுர் குகைக்கு கொண்டு கொடுப்பார்கள். இந்த நேரத்தில் அபுஜகலும் அபுஜகலை சேர்ந்தவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பிடிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், அல்லது அவர்களை நாடு கடத்த வேண்டும், அல்லது கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திட்டம் தீட்டியவர்களாக அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அங்கே வந்து காலத் லம்மா ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுபக்கர் ரலி நபர் மின் குரைஷ், குரைஷிகளிலிருந்து சில நபர்கள் சில கூட்டத்தினர் ஒரு கூட்டம் என்னிடத்தில் வந்தார்கள். ஃபீஹிம் அபுஜஹில், அவர்களே அபுஜஹில் இருந்தான். வகஃபு அலா பாபி அபிபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த வாசலிலே அவர்கள் நின்று என்னிடத்தில் உங்களுடைய தந்தை எங்கே என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் நான் குல்துல் அதிரி, எனக்கு தெரியாது என்று சொன்னேன். அந்த நேரத்தில் ஃபரஃபா அபுஜஹில், அபுஜஹில் அவனுடைய கையை உயர்த்தி வகான ஃபாஹிஷன் ஹபீதா, அவன் கெட்ட மூதவியாக ஆகிவிட்டான். ஃபலதம ஹத்தி லதுமதன் ஃபதரஹ மின்ஹா குர்தி, அங்கே சொல்கிறார்கள் ஓங்கி என்னுடைய கன்னத்திலே அரைந்தான், அந்த அரைகின்ற நேரத்திலே என்னுடைய காதுகளிலே இருந்த தோடு பறந்தது என்பதாக அங்கே அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவர்கள் கூறுகிறார்கள். இந்த இடத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் அந்த பெண்மணி செய்த அந்த தியாக உணர்வு அப்படி பாதுகாக்கப்பட்டு
கொண்டு வரப்பட்ட இன்றைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு இறக்குகின்ற பெண்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட விழுமியங்களில் செய்கின்ற குறைபாடுகள் என்ன? பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரத்தினுடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இதற்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை பந்தாக அவர்களும் இவர்களும் நாங்களும் எல்லோரும் இன்றைக்கு மார்க்கத்தை காலால் அடித்து உதாசீனப்படுத்தி அந்த மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை இழந்தவர்களாக இழக்க செய்தவர்களாக இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அந்த சஹாபாக்கள் பாடுபட்டு ஹிஜ்ரத் செய்ததன் நோக்கம் என்ன? எதற்காக வேண்டி செய்தார்கள்? இந்த முக்கியத்துவம், இந்த ஹிஜ்ரத்தின் ஊடாக ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, இதையாவது நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா? இன்றைக்கு இஸ்லாமிய வரலாற்றை படிப்பதற்கு நேரம் இல்லை, இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் அவர்களுடைய பிள்ளைகளை ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு அக்கவுண்டனாக, சமூகத்தில் மதிப்பு மிக்கவராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் மார்க்கம் தெரிந்த, சமூகத்தை வழிநடத்துகின்ற, பக்குவமுள்ள இஸ்லாமிய மார்க்கத்தின் விழுமியங்களை பாதுகாக்குகின்ற உலமாக்களாக, அறிஞர்களாக, சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக உருவாக்குகின்றார்களா? இல்லை. வரலாறு தெரிந்தால்தான் சஹாபாக்களுடைய கண்ணியம் தெரியும். வரலாறு தெரிந்தால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகத்துவம் தெரியும். அப்படி கண்ணியமும் தெரியாது, மகத்துவமும் தெரியாது அந்த சஹாபாக்களுடைய விடயத்தில் இன்றைக்கு நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஹிஜ்ரத்து தருகின்ற பாடம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்த, வசித்த, அவர்கள் பிறந்த காலகட்டத்தில் 53 வருடங்கள் கழித்த இடம், அதை துறந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி அந்த இடத்தை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய கண்ணியம் என்ன என்பதனை நாங்கள் விளங்க வேண்டும். ஆகவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஹிஜ்ரத்தை சொல்கின்ற பொழுது ஆன்மீக ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆன்மீக ரீதி என்றால் சமய ரீதியான மாற்றங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் தொழுகை இருந்திருக்கிறது, தொழுகை கடமை. ஆனால் அதை ஜமாத்தாக, கூட்டமாக நிறைவேற்றுவதற்குரிய வழிகள் மக்காவில் காணப்படவில்லை. அங்கே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை முன்னோக்குவதற்குத்தான் நேரங்கள் இருந்ததே தவிர கூட்டாக, கூட்டு அமல்களுக்கு அங்கே இடம் இருக்கவில்லை. ஆன்மீக ரீதியான இபாதத்தை தோற்றுவிப்பதற்கு இந்த ஹிஜ்ரத் ஒரு முக்கிய காரணமாக இருக்குகிறது. அது மாத்திரமல்ல, இங்கே ஜமாத்து தொழுகைக்கு அதான் சொல்லப்படுகின்ற வழக்கமும் அங்கே மதினாவில்தான் ஆரம்பிக்கப்படுகிறது. அதேபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜகாத், நோன்பு, ஹஜ்ஜு போன்ற ஏனைய வணக்க வழிபாடுகளினுடைய சட்டதிட்டங்கள் அனைத்தும் முழுமையாக இங்கே மதினாவில் அரங்கேற்றப்படுகிறது. ஆகவே ஹிஜ்ரத் ஆன்மீக ரீதியில், மத ரீதியாக, மார்க்க ரீதியாக பார்க்குகின்ற பொழுது பாரியதொரு மாற்றத்தை அங்கே உருவாக்கி இறக்குகிறது. விவாகம், விவாகரத்து, குற்றவியல், குண ஒழுக்கங்கள் போன்ற அனைத்து விதமான சமய வழிபாடுகளுக்கும் இந்த ஹிஜ்ரத் நமக்கு வழி காட்டி தந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, சமூக ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. மக்காவிலே இருக்குகிற பொழுது ஒரு சமூக அமைப்பு உருவாக்கப்படவில்லை, ஒரு சமூகமாக எதையும் செய்வதற்கு அங்கே வழி இருக்கவில்லை. ஆனால் ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதினாவிலே ஒரு சமூக அமைப்பு உருவாக்கப்படுகிறது, ஒரு கூட்டணி உருவாக்கப்படுகிறது. அந்த கூட்டணிக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. எனவேதான் சமுதாய சட்டங்கள், சமூக கூட்டுறவுக்கான வழிகாட்டல்கள், பரிபாலன ஒழுக்கங்கள், கல்விக் கொள்கை கோட்பாடுகள், இப்படியான பலவிதமான வழிபாடுகள் அங்கே சட்டதிட்டங்களாக அரங்கேற்றப்படுகிறது. இது சமுதாய ரீதியான மாற்றங்களுக்கு ஹிஜ்ரத்
பாரியதொரு வளர்ச்சியை அங்கே ஏற்படுத்தி தருகிறது. அது மாத்திரமல்ல, அறிவற்ற சமூகம் இந்த உலகத்தில் நிமிர்ந்து நிற்க முடியாது என்பதன் ஊடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு யூனிவர்சிட்டியை ஆரம்பம் செய்கின்றார்கள். கல்வி கோட்பாடுகளை, சமூகத்திற்கு தேவையான அறிவுகளை, பலவிதமான அறிவுகளை அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புகட்டினார்கள். இது சமூகம் ரீதியான நமக்கு இந்த ஹிஜ்ரத் தருகின்ற பாடம். ஒரு கட்டமைப்பு, ஒரு வழிகாட்டுதல் அங்கே உருவாக்கப்படுகிறது. அதனூடாக சமூகத்தை வழிநடத்துகின்ற விவாகம், விவாகரத்து, குழந்தை வளர்ப்பு, வியாபார கொடுக்கல் வாங்கல் போன்ற சட்டதிட்டங்களும் அங்கே காணப்படுகின்றது. கொடுக்கல் வாங்கல் என்றவுடன்தான் ஒரு விடயத்தை சொல்வதற்கு ஞாபகம் வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வியாபாரத்தை நாங்கள் செய்வதற்கு நினைக்கின்றோம், ஆனால் அது ஹலாலா ஹராமா என்கின்ற விடயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னரே இன்றைக்கு நாங்கள் செல்வந்தர்களாக மாறிவிடுகின்றோம். வியாபாரங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகின்றது, கூட்டு வியாபாரங்கள் உருவாக்கப்படுகின்றது, வங்கிகளுடன் தொடர்புகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இது ஹலாலா ஹராமா என்கின்ற கேள்விக்குரிய விடைகளை பெறுவதற்கு முன்னரே நாங்கள் எல்லோரும் செல்வந்தர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். ஆகவே வியாபார விடயத்தில் ஹலால் ஹராம் பேணுபவர்களாக நாங்கள் கட்டாயம் இந்த விடயத்தை கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சமூக ரீதியான ஒற்றுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். மதீனாவிலே காலம் காலமாக ஏற்பட்டிருந்த பிரச்சினை, அவுஸ் ஹஸ்ரத் என்கின்ற கோத்தினத்தினருக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சினையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தையின் ஊடாக அங்கே வழிகாட்டுகிறார்கள். இதன் ஊடாக அவர்களும் சகோதரத்துவத்தை அங்கே மேம்படுத்துகிறார்கள். இப்படி சமூக ரீதியான மாற்றங்களை இந்த ஹிஜ்ரத் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அடுத்ததாக அரசியல் ரீதியான மாற்றங்கள். மக்காவிலே ஒரு சமூக கட்டமைப்பு காணப்படவில்லை, அதனால் ஒரு அரசாங்கம் அங்கே காணப்படவில்லை. இங்கே ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டது, சமூகத்திற்கு தேவையான வழிகாட்டல்கள் காட்டப்பட்டது. அப்படி காட்டப்படுகின்ற பொழுது அந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு ஒரு அரசாங்கத்தின் தேவை அங்கே கட்டாயமாக்கப்படுகிறது. அங்கே ஒரு அரசு உருவாக்கப்படுகின்றது, அந்த அரசின் ஜனாதிபதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த அரசின் மையமாக, செயலகமாக, பாராளுமன்றமாக மஸ்ஜிதுன் நபவி காணப்படுகிறது. அந்த அரசின் தேசிய மதமாக, மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் காணப்படுகிறது. அதனுடைய யாப்புகளாக குர்ஆன். அரசியல் ரீதியான மாற்றத்தையும் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த ஹிஜ்ரத் நமக்கு தருகின்ற முக்கியமான பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வெளிநாடுகளிலே இருக்கின்ற அரசர்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும், மதீனா சாசனம் என்கின்ற அடிப்படையிலும், ஹுதைபியா உடன்படிக்கை என்ற அடிப்படையிலும் பல கைச்சாத்திடுகளை எடுவதற்கு அரசியல் ரீதியான மாற்றங்களை இந்த ஹிஜ்ரத் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஆகவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரத் என்பது வரலாற்றின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த ஹிஜ்ரத்தின் ஊடாக நாங்கள் பெறுகின்ற பாடம் ஆன்மீக, சமுதாய, அரசியல் ரீதியான பல உணர்வுகளை நாங்கள் இந்த இடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்ற இந்த ஹிஜ்ரத்தில் பாடுபட்ட அந்த சஹாபாக்களை நேசம் கொள்ள வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்சாரிகளை நேசிக்க வேண்டும். அன்சாரிகளை நேசிக்கவில்லை என்றால் அவர் பரிபூர்ணமான ஈமான்தாரியாக ஆக மாட்டார். முஹாஜிரின்களையும் அன்சாரிகளையும் யார் நேசித்து அவர்களை பின்பற்றி வாழ்கிறாரோ, அவர்கள் அந்த அன்சாரிகளுடனும் அந்த முஹாஜிரின்களுடனும்
நாளை கியாமத்துடைய நாளிலே காணப்படுவார்கள். ஆகவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரத் தருகின்ற முக்கியமான பாடங்கள் பற்றிய சில விளக்கங்களை நான் உங்களுக்கு தந்திருக்குகிறேன். அந்த அடிப்படையில் இதைவிட மிகவும் ஆழமான விளக்கங்கள் கிதாபுகளிலே இமாம்களுடைய விளக்க உரைகளிலே காணப்படுகின்றது. அவைகளை பார்த்து அதனுடைய படிப்பினைகளையும் உணர்வுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு வல்லஹக்கு சுபஹானகு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, எங்களின் உள்ளத்திலே இறக்குகின்ற கசடான தப்பான எண்ணங்களை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. முன்னோர்களான சஹாபாக்களை அவர்களுடைய பெயர்களையும் அவர்களுடைய செயற்பாடுகளையும் எங்களுடைய உள்ளத்தில் பதிய செய்தருள்வாயாக. அவர்கள் செய்த தியாகங்களை எண்ணி எண்ணி வாழ்ந்து அவர்களை போன்று மரணிக்கக்கூடிய சிந்தனை எங்களுடைய உள்ளங்களிலே நீ ஏற்படுத்தி விடுவாயாக. முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்தருள்வாயாக. முஸ்லிம்களுடைய இடங்களை பாதுகாத்தருள்வாயாக. முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, பலஸ்தீனத்திலே கஷ்டப்படுகின்ற அந்த மக்களுக்கு நீ உன்னுடைய உதவியை நீ வழங்கியருள்வாயாக. யகுதிகளுக்கு நேர்வழியை காட்டியருள்வாயாக. இல்லையெனின் அவர்களை நீ அழித்து விடுவாயாக. அவர்களுடைய ஒற்றுமைகளை பிரித்து விடுவாயாக. அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மத்தியில் களங்கத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. அவர்களுடைய எண்ணிக்கைகளை நீ குறைத்து விடுவாயாக. இல்லையெனின் அவர்களுக்கு நேர்வழியை காட்டி விடுவாயாக. வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வனஸ்தாயினுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுஃமினு பிஹி வனத்தவக்குலு அலைஹி بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وصلى الله وبارك على سيدنا محمد المختار وآله الأطهار وصحابي الأخيار عناء الليل وأطراف النهار أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطيع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فإني أوصيكم وإياي أولا بتقوى الله فإن الله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العليم ونفعنا وإياكم بالذكر الحكيم فأقول قولي هذا أستغفر الله لي ولكم وأستغفر عني وعنكم عن جميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله الحمد لله الحق المعبود واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمد عبده ورسوله وحبيبه صاحب المقام المحمود والحول المورود اللهم صل وسلم وبارك على عبدك ورسولك سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله وان واذل بن اشكي ان النبي صلى الله عليه وسلم قال جنبوا مساجدكم صبيانكم ومجانينكم وشراءكم وبيعكم وخصوماتكم ورفع أصواتكم وإقامة حدودكم وصل سيوفكم واتخذوها واتخذوا على أبوابها المطاهر وجمرها في الجمع وصل عباد الله الهادي البشير سيدنا محمد أكرم الرسول وخير النذير فقد أمركم بذلك اللطيف الخبير إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا محمد البشير النذير والسراج المنير وارض عن الله من خلفائه الأربعة أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب
ரலியல்லாஹு தஆலா அன் அமீர் முஃமினீன் சையிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன் வான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன் வான் தாபிஈன் வதபிஈ தாபிஈன் வல் அய்மத்தில் முஜ்தஹிதீன் வௌலியாயில் கிராம் மின் மஷாரிகில் அர்லி மகாரிபிஹா வமன் தபிஅஹும் பிஹஸான் இலா யௌமித்தீன் வான்னா மாஹும் பிஅஃவிக வகரமிக வஹஸானிக யா அர்ஹமர் ராஹிமீன். اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين اللهم انصر من نصر الدين واخذل من خذل عبادك المؤمنين اللهم امننا في اوطاننا واصل ائمتنا واولات امورنا اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تشفي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم عباد الله ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العليم يذكركم ادعوا يستجيب لكم ولذكر الله تعالى اكبر والله يعلم ما تصنعون. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد.